ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது சூப்பரான விலாக் தான். இன்றைக்கி வந்து ட்ராவலிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் லீவ், ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் ஃபைவ் டேஸ் லீவ், அதனால் எங்களை வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து ஒரு 8:00 போல் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பினோம். சென்னையிலேருந்து கிளம்பி கொஞ்சம் நைட்டு டின்னர் அவங்கள இடத்துல முடிச்சுட்டு மறுநாள் மார்னிங் வந்து 8:00 வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஃபைவ் டேஸ் லீவு பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்கு தான் வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் ரோடுலாம் சரியில்லைனால கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்ருப்போம். கரெக்டாக 8:00 ரீச் ஆயாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் வந்து புட்டு கடலைக்கறி, ஆப்பம் கடலைக்கறி அதெல்லாம் ட்ரை பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஆலப்புழா வந்து வந்துவிட்டோம். இங்கே மெயினாக வந்து கேரளாவுக்கு வந்ததுக்கே பார்த்திங்கன்னா ஆலப்புழா வந்து அந்த போட் ஹவுஸில் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 போட்ஸ் இருக்கும், அவ்வளோ போட்ஸ் இருந்தது, நிறைய க்ரௌடாகவும் இருந்தது, நிறைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா ஃபைவ் டேஸ் லீவ்ன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து டேரெக்டாக வந்துவிட்டோம், நாங்கள் டேரெக்டாக வந்து இங்கே புக் பண்ணது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது போட்டே. இங்கே வந்து இதான் வந்து ஹாலு, ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஷோபா அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு டைனிங் ஏரியா மாதிரி, டைனிங் டேபிள்லாம் போட்டு ஒரு டைனிங் ஏரியா, அப்புறம் வந்து ஒரு டிவி இதான் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹாலு, டைனிங் ஹாலு. இது உள்ளே போனீங்கன்னா வந்து ரெண்டு பெட்ரூம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஃபேமிலி நாங்களும் போனதான் ரெண்டு டபுள் பெட்ரூம் இருக்க போட் ஹவுஸ் எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெட்ரூமு, மேலே பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் தான், எல்லாமே பெட்ரூம்லேருந்து எல்லா இடமே ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டிவி, இந்த பக்கத்தில் வந்து பெட்டு, பெட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி தம் ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரியான பெட்டு, டபுள் காட் மாதிரி தான் வந்து நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃபேனு, ஏசி எல்லாமே இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு, ரெஸ்ட் ரூம் வந்து காமனாக ஒரு க்ளீனாக நீட்டாக இருந்தது. அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா மேலே வந்து ஸ்டெப்ஸ் போகுது, அது லாஸ்ட்டாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் அந்த மாதிரி ஒரு மிரர்லாம் வச்சு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இது வந்து சேம் அதே மாதிரி தான், அதே அந்த பெட்ரூம் எப்படியோ அதேமாதிரி தான் சேம் பெட்ரூம் இதுவும், அதேமாரி ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டரு, குட்டி ஃப்ரிட்ஜு எல்லாமே வச்சுருந்தாங்க, நம்ம கிச்சன் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு காமனாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடலாம். மேலே போய் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருந்தது, அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண அந்த மாதிரி இருந்தது. இது ஃபால் சீலிங் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டே எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த பேர் ஜோன்சன் அலப்பியில் ஹவுஸ் போட்டு வேலை பார்க்குது, அதாவது நீங்களும் டேரக்டாக என்ன என்கொயரி பண்ணிய நான் கம்மி ரேட்டு கொடுத்தேன். எங்கள் பேர் ஈடன் பேக் வாட்டர் ஹோல்டேஸ் அலப்பி. இப்போ பொங்கல் டைம் ஆகிறது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆஃப் சீசன் நம்ம ரேட்டு கம்மியாக இருக்குது. நம்ம போல்டில் கொடுக்குற இதை நமக்கு ஏறும்போது 11:00 செகண்ட் டைம், 11:30 நமக்கு 12:00 ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நமக்கு பெல்கண்டு கொடுக்கும், மத்தியானம் லெஞ்ச் கொடுக்கும். லெஞ்ச் நம்ம தமிழ்நாட்டில் ஒயிட் ரைஸ், ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ரெண்டு வெஜ்ஜு, சாம்பார் பப்படம், சலாடு இது கொடுக்கும். ஈவினிங் 4 மணிக்கு சாய பழம்பு கொடுக்கும். நைட்டு டின்னரு சப்பாத்தி, ரைஸு, சிக்கன் கறி, டால் ஃப்ரை, வெஜ்ஜு கொடுக்கும். 9 to 6 ஏசி கொடுக்கும், காலையில் ஒரு ஏசி கொடுக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி சாம்பார் சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு 8:30 9:00 செக் அவுட் இதுதான் நம்ம போட்டு கொடுத்து கொடுக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நம்மளை கான்டாக்ட் நம்பர் கொடுக்குது 9446918243 ஏதன் பேக் வாட்டர் ஹோல்டேஸ். உங்களுக்கு கம்மி ரேட் கொடுக்கும், நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கும். அவங்களோட நம்பர் இது, நீங்கள் அங்கே போனால் வந்து கான்டெக்ட் பண்ணால் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. போனோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அவங்க வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேருந்து அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கண்டிப்பாக வந்து போகணும் அப்படி நல்ல பிளேஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த போட் ஹவுஸ் போங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீசன் டைமில் போனீங்கன்னா வந்து டபுளாக இருக்குமா, ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குமா. அப்புறம் ஏப்ரல் மேல போனாலும் ரொம்ப கொஞ்சம் வெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சீசன் ஏப்ரல் மே விட்டுட்டு வேறு எந்த மந்த் வேணால் போனாலும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்தது வந்து 22,000 காட்டுச்சு. நாங்கள் கால் பண்ணியும் என்கொயரி பண்ணோம், ரொம்ப ரேட்டும் அதிகமாக கம்மி பண்ண முடியாது, 1,000 ருபீஸ் தான் கம்மி பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி டேரெக்டாக வந்து நம்ம பார்க்கலாம், ஏன்னா சீசன் டைம் இல்லையே, டேரெக்டாக போய் பார்த்தா என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேரெக்டாக வந்தோம். பார்த்திங்கன்னா அவங்க பேசினாங்க, பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து 15,000 பண்ணி கொடுத்தாங்க, டபுள் பெட்ரூம் போட் ஹவுஸு.
அப்புறம் வந்து மார்னிங் வந்து ஒரு 11 o'clock போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் 11 o'clock வரைக்கும் நம்மளுக்கு வந்து லன்ச்சு டின்னரு ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸு மறுநாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு நம்மளுக்கு முடிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 hour வந்து ஒரு பிளேஸை நிறுத்துகிறாங்க, அங்கே பீச்லாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளேஸை நிறுத்திட்டு 1 hour பிரேக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக்கோட வியூ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், எங்கள் பாஸ் கிட்ஸும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா குரூப்பாக போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முறை வந்து போட் ஹவுஸ் வந்து நீங்கள் போய் பாருங்கள். எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்களுக்கு வந்து லன்ச்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க, ஃபிஷ் ஃப்ரை, இது பார்த்தோம்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 பொரியல் கொடுத்துருந்தாங்க. வந்து சாம்பார், சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாம்பார் கொடுத்துருந்தாங்க, மிளகு மிளகு சீரகம்லாம் போட்டு ரசமும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து அப்பளம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து தயிர், ஃபிஷ் குழம்பு, இதெல்லாமே வந்து எங்களுக்கு லன்ச்சு கொடுத்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எள்ளீர் பாயசமும் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் கொடுத்த லன்ச்சு. ஃபேமிலியை வந்து டைனிங் ஏரியாவில் உட்காந்து அந்த வியூலாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய போட்டிங் போயிட்டே தான் இருந்தது, நிறைய பேர் போட்டிங்க்கு வந்துருந்தாங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம், அதேமாதிரி நிறைய வீடுங்கள்லாம் இருந்தது, அந்த ஓரமாக நிறைய வீடுலாம் இருந்தது. நடுநடம் அந்த போட்டிங்கில் போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி கரெக்டாக வந்து எங்களுக்கு ஒரு 5 o'clock வந்து ஒரு பிரேக் மாதிரி ஒரு இடத்துல ஓரமாக நிறுத்திடுறாங்க. 5 o'clock 7 o'clock வரைக்கும் ஒரு பிரேக் மாதிரி நம்ம எங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறது, பக்கத்தில் பீச்லாம் இருக்கனால அங்கே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா வியூ நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அங்கே கொஞ்சம் காஃபிலாம் அங்கேயே காஃபி அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சை கொண்டாட பசங்களோட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6:30 கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். பீச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் வேறு பண்ணோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 7 o'clock போல் வந்து நாங்கள் வந்து போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா போட்டும் லைனாக நின்றுட்டு இருந்தது. ஒரு ஒரு போட்டும் லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்தது, செம்மையாக இருந்தது லைட்டிங்லாம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த போட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃபால் சீலிங்கில் வந்து லைட்லாம் வந்து போடுவோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டைனிங் ஏரியா அது நம்ம பெட்ரூம்லலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஃபால் சீலிங்கில் போட்டிருந்தது லைட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு லைட்டு வந்து 8 o'clock போல் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டின்னர் கொடுத்துட்டாங்க. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஒரு நான்வெஜ்ஜும் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து டால் கொடுத்துருந்தாங்க, பசங்களுக்கு வந்து தோசையும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து சாம்பார் ரசம் ஒயிட் ரைஸும் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வந்து என்ன ரைஸ் வேணுமோ அந்தமாரி கேரளா ரைஸ் வேணாலும் நம்ம கேரளா ரைஸு நம்ம ரைஸ் வேணாலும் நம்ம ரைஸும் கொடுக்குறாங்க. நைட் டின்னரில் முடிச்சாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் பவர் சப்ளைலாம் வருமா, ஏன்னா நைட்டு ஏசிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக வந்து ஒரு மார்னிங் வந்து 7 o'clock போல் வந்து போட் எடுத்துடுறாங்க. போட்டு திரும்பி ஒரு ரவுண்டு வந்து 1 hour நல்லா சுற்றி காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சாம்பார் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். பருப்பு எல்லாம் வச்சு கத்திரிக்காய் கோவக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் எல்லாமே போட்டுட்டாங்க. மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தனியா தூள் மிளகு தூள் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் வந்து அவங்க மெயினாக அந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும்தான் கிடைக்குமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாம்பார் தூள். அந்த சாம்பார் தூள் போட்டுட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 whistle விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா 3 whistle வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து குழவே வெந்து வந்திருக்கு. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வெந்ததை வந்து தாளிப்பு கொடுத்துட்டாங்க. அது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது மட்டும் தான் தாளிப்புக்கு. அது தாளித்த பிறகு கொஞ்சமாக வந்து ஒயிட் சட்னி ரெடி பண்ணியிருந்தாங்க, அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற தாளிப்பு வந்து அப்படியே வந்து சாம்பார்லேயே சேர்த்துட்டாங்க.
இந்த சாம்பார் ரொம்ப குயிக்கா செஞ்சிட்டாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மெயின் டிஷ் பாத்தீங்கன்னா அந்த சாம்பார் பொடி தான் ரொம்ப டேஸ்டா இருந்தது. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. எனங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து குக் பண்ணது பார்த்தா இவங்க தான். அந்த மாஸ்டர் ரொம்ப சூப்பரா செஞ்சாங்க எல்லாமே. எல்லா டிஷ்மே ரொம்ப நல்லா இருந்தது. குயிக்கா செஞ்சிட்டாங்க, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, சட்னி சாம்பார் காஃபி தான் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு என்ன நம்ம கேட்குறோமோ அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் இதான் கேட்டோம், எங்களுக்கு இதான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 11 o'clockல் வந்து எங்களுக்கு செக் அவுட்டு. நம்ம எங்கே பிக்கப் பண்ணுறோங்களோ அங்கேயே நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து இந்த ஆலப்புல போட் ஹவுஸில் வந்து நீங்களும் ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விலாக நான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கார்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.